இந்த விடியெல்லாம் நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு மியூசிக் டைரக்டர் தேவி ஸ்ரீ பிரசாத் எல்லாருக்குமே தெரியும். ஸோ தெலுங்கில் வந்து பயங்கர பீக்கில் இருக்காரு. ஸோ தமிழில் வந்து அப்பப்போ வந்து படங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காரு. இப்போ ரீசெண்டாக வந்து விஷாலோட படத்துக்கும் வந்து மியூசிக் போட்டிருந்தார். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து நேற்று ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். என்ன அப்படின்னா, ஒரு சில ஃபோட்டோஸ் ஃபர்ஸ்ட்டு என்ன ஃபோட்டோஸ் அப்படிங்கிறத வந்து காட்டியிருந்தேன். ஸோ இளையராஜா அண்ட் தேவி ஸ்ரீ பிரசாத் இவங்க ரெண்டு பேரும் ஏதோ ஒரு ஸ்டுடியோவில் இருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோஸ் தான் வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இந்த ஒரு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி வந்து ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து அவர் வந்து ஷேர் பண்ணியிருந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து இளையராஜா அவங்கள பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் எல்லாமே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்து அவர் ஒரு பேஷனேட்டாக வந்து பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறமா ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டுடியோ வந்து கட்டியிருக்காரு. அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து கட்டும் போதே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து இளையராஜா சாரோட ஃபோட்டோவை வந்து ஸ்க்ரீனில் வந்து போட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து என்றைக்காவது ஒரு நாள் வந்து என்னோடய கனவு என்ன அப்படின்னா, என்னோடய ஸ்டுடியோவுக்கு இளையராஜா சார் வந்து அந்த ஃபோட்டோ முன்னாடி நின்று நாங்கள் ரெண்டு பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா என்னோடய ஒரு பெரிய கனவாக இருந்தது. ஸோ அந்த ஒரு கனவு வந்து இன்றைக்கி நிறைவேறியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து சொல்லி இளையராஜா சார் வந்து அந்த ஸ்டுடியோவுக்கு வந்து விசிட் பண்ணி அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி அந்த ஒரு ஃபோட்டோவை வந்து ஷேர் பண்ணி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்க இந்த ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போட்டு ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சது. ஸோ இது வந்து சமாவம் எல்லாம் வந்து போயிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் தேவி ஸ்ரீ பிரசாத் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்குல பயங்கர பீக்கில் இருக்கார். ஸோ அவர் எந்த படத்துக்கு மியூசிக் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரீச் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு புஷ்பாவாகட்டும், இந்த மாதிரி பல படங்களில் வந்து பயங்கரமாக வந்து கலக்கிட்டு இருக்காரு. ஸோ தமிழ்லேயும் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய படங்களுக்கு வந்து வரணும். பட் அவர் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து தமிழுக்கு வந்து மியூசிக் பண்ணுறதை வந்து பார்க்க முடியுது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ உங்களுக்கு தேவி ஸ்ரீ பிரசாத்தோட மியூசிக் தெலுங்குல பிடிச்சிருக்கா, தமிழில் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.